நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். 2022 அக்டோபர் 30 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். மழைப்பொழிவு பார்ப்போம். நேற்று இரவு டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை பொழிந்தது. இதில் நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டத்தில் சற்று கூடுதல் பரப்பில் ஆங்காங்கே மழை பொழிவு காணப்பட்டது. தென் மாவட்டங்கள்லேயும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லேயும் ஆங்காங்கே மழை பொழிவு காணப்பட்டது. இது எதிர்பார்த்த ஒன்று தான், ஆங்காங்கே மழை பொழிவு கனமழையாக இருக்கும் என்று. இப்பொழுது அதிகாலை பார்த்தீங்கன்னா தென் கடலோர மாவட்டங்களில், அதாவது ராமநாதபுரம் தெற்கு கடலோரம் தொடங்கி தூத்துக்குடி கடலோரத்தில் ஆங்காங்கே மழை பொழிவு தொடங்கி இருக்கிறது, தொடங்கி இருக்கும். தொடங்காவிட்டால் ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடலோரப் பகுதிகளில் முதல்ல மழை பொழிவு தொடங்கும். பிறகு திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, விருதுநகர், மதுரை என்று உள் மாவட்ட தென் உள்பகுதிகளிலையும் மழை தொடங்கும். வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா தற்பொழுது ஏற்கனவே, அதாவது கடல் மட்டத்திலிருந்து 3 கிலோமீட்டர் உயரம் இருந்த அந்த கீழடுக்கு சுழற்சி தற்பொழுது தென் தமிழகம் மற்றும் இலங்கை குமரிக்கடல் பகுதியில் நீடித்து கொண்டிருக்கிறது. அதாவது சரியாக போனால் அதோட மையம் மன்னார் வளைகுடா பகுதியில் நீடித்து கொண்டிருக்கிறது. இது கடலோட இணையாத காற்று சுழற்சி. இந்த கடலோட இணையாத காற்று சுழற்சி தொடர்ந்து மேற்கு நோக்கி நகர்ந்து அரபிக்கடலை நோக்கி நகரும். இந்த காற்று சுழற்சி ஆங்காங்கே ஆங்காங்கே தான் மழை கொடுக்கும்னு சொல்லியிருக்கோம். இன்றைய மழை பொழிவு 30ஆம் தேதி தென் மாவட்டங்களில் கூடுதல் பரப்பிலையும், ஆங்காங்கே ஆங்காங்கே தான், அந்த ஆங்காங்கேயிலேயே தென் மாவட்டங்களில் கூடுதல் பரப்பு, அதாவது புதுக்கோட்டை அதற்கு தெற்கே சிவகங்கை ராமநாதபுரத்திலிருந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல், சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி விருதுநகர் தேனி மதுரை அப்படியே இது மேற்கு நோக்கி நகரும் பொழுது இன்றைக்கே மாலையில் திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி இந்த மாவட்டங்களுக்கும் மழை பொழிவை கொடுக்கும். இந்த மாவட்டங்களில் கூடுதல் இடங்களில் ஆங்காங்கே மழை பொழிவு, வட மாவட்டங்கள்லையும் வடகடலோர மாவட்டங்கள்லையும் ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே மழை பொழிவு இருக்கும், பரவலாக இருக்காது. இன்றைய இந்த நிகழ்வு அரபிக்கடல் நாளை விலகிற நிலையில் அடுத்த காற்று சுழற்சி பாருங்கள் இந்த படத்தில் இருக்கும், நெருங்கி விட்டது. இன்றைக்கே இலங்கையோட வடபகுதிக்கு வந்துடும், நாளை 31ஆம் தேதி தமிழகம் ஒட்டி வந்துடும். ஆக நாளை அதிகாலை நம்ம அதிகாலையே டெல்டா மாவட்டங்களில் மழை தொடங்கிடுங்க. நாளை 31ஆம் தேதி அக்டோபர் திங்கக்கிழமை அதிகாலையே டெல்டா மாவட்டங்களில் நாகப்பட்டினம் முதல்ல மழை தொடங்கும். பிறகு திருவாரூர், பிறகு தஞ்சாவூர், காரைக்கால், மயிலாடுதுறை மழை தொடங்கிடும். அதே நேரத்தில் கடலூர், புதுச்சேரி, விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர் வரக்கூடிய நிகழ்வு, இப்போ இருக்கிற நிகழ்வு, இப்போ அரபிக்கடலை நோக்கி நகர்ற நிகழ்வு பார்த்தீங்கன்னா கடலோட இணையாத காற்று கீழடுக்கு சுழற்சி. ஆனால் வரக்கூடியது அதை விட கொஞ்சம் தீவிரம் கூடுதல், கடலோட இணைந்த காற்று சுழற்சி, அதாவது காற்றழுத்த தாழ்வு நிலை. அதனால என்ன ஆகும்னா கடல் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய நீராவியை கொண்டு வந்து கொஞ்சம் பரவலான மழை பொழிவை கொடுக்கும். காற்று குவிதல் காரணமாக ஒரு சில இடங்களில் கன, ஓரிடங்களில் மிக கனமழையையும் கொடுக்கும். இதில் நாளைக்கு ராமநாதபுரம் மாவட்ட கடலோரம் தொடங்கி, அதாவது ராமேஸ்வரம் மற்றும் மண்டபம் தொண்டி இந்த பகுதி தொடங்கி புதுக்கோட்டை மாவட்ட மணமேல்குடி கடலோரப் பகுதி, தஞ்சாவூர் மாவட்ட பேராவூரணி உள்ளிட்ட கடலோரப் பகுதி, திருவாரூர் மாவட்ட கடலோரப் பகுதி, தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மாவட்ட கடலோரப் பகுதி, காரைக்கால், கடலூர் மற்றும் மயிலாடுதுறை, விழுப்புரம், புதுச்சேரி, செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்களில் நாளை அதிகாலை முதல் படிப்படியாக மழை பொழிவு அதிகரிக்கும். நாளை 31ஆம் தேதி பல இடங்களில் கனமழை காத்திருக்கிறது, ஓர் இடங்களில் மிக கனமழை காத்திருக்கிறது. இதில் நாளை பகலில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை மற்றும் விழுப்புரம் இந்த மாவட்டங்கள், அதாவது புதுச்சேரிக்கு வடக்கே
கண்டிப்பாக ஓரிடங்களில் மிக கனமழை, 10 சென்டிமீட்டர் வரைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்கிறது சென்னை சுற்றுவட்டார பகுதி. நாளை 31ஆம் தேதி திங்கட்கிழமை 10 சென்டிமீட்டர் வரைக்கும் கூட பதிவாக வாய்ப்பு இருக்கு, அதுக்கு கூடுதலாக கூட வாய்ப்பு இருக்கிறது. அதே போல டெல்டா மாவட்டங்களில் நாளை கண்டிப்பாக 5 சென்டிமீட்டருக்கு மேலே பரவலாக பல இடங்களில் மழை பொழிவு இருக்கும். இதில் நாகப்பட்டினம் மாவட்டத்திலையும் காரைக்கால்லையும் மயிலாடுதுறையும் கண்டிப்பாக இந்த திருப்பூண்டி தலைஞாயிறு அப்படி பார்த்திங்கன்னா இந்த வேதாரண்யம் திருத்துறைப்பூண்டி திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் அப்படியே பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை கடலோரப் பகுதி சீர்காழி அப்படியே கொள்ளிடம் சிதம்பரம் பரங்கிப்பேட்டை இதெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நாளை 31ஆம் தேதி மிக கனமழை காத்திருக்கிறது. பிறகு அந்த நிகழ்வானது நெருங்கி 31ஆம் தேதி மாலைக்கு பின் வடவுள் மதியத்துக்கு பின் வடவுள் மாவட்டங்கள் டெல்டாவிற்கு அடுத்தக்கூடிய மாவட்டங்கள், அதாவது புதுக்கோட்டை உள்பகுதி, திருச்சி மாவட்ட பகுதி, அரியலூர் பெரம்பலூர் மாவட்ட பகுதிகள் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதி, கடலூர் மாவட்டத்தோட விருத்தாச்சலம் உள்ளிட்ட சேலம் மாவட்ட எல்லையோர பகுதி வரைக்கும் 31ஆம் தேதி மாலை இரவு. அப்புறம் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டம்லாம் 31ஆம் தேதி மதியத்திற்கு பின் இரவு தொடங்கிடும். 1ஆம் தேதி என்ன ஆகும்னா இன்னும் உள்ளே வந்துடும், உள்ளே வந்து 2ஆம் தேதி 3ஆம் தேதி அது அரபிக்கடலை நோக்கி மத்திய தமிழகம் வழியாக அது அரபிக்கடலை நோக்கி நகர இருக்கிற காரணத்தினால இது நகரும் பொழுது இன்னொரு காற்று சுழற்சியும் இணைப்பை அப்படியே செயின் மாதிரி கோத்துட்டு வந்துடும், வந்து இதை கட் பண்ணி விட்டு போயிடும். அதே ஒரு ஏற்கனவே அறிவித்து கொண்டிருக்கிறேன். ஆகவே அந்த இப்போ வரக்கூடிய அந்த 31ஆம் தேதி நிகழ்வு 1ஆம் தேதி மிகவும் நெருங்கி வந்து அனைத்து மாவட்டங்களிலும் மழை கொடுக்க தொடங்கினோம். அது அனைத்து மாவட்டங்களிலும் மழை கொடுக்க தொடங்கிய போதிலும் ஆன்டி கிளாக் வைஸ்ல சொல்றதுனால வட மாவட்டங்களில் இந்த 1ஆம் தேதி 2ஆம் தேதி மழை பொழிவு கூடுதலாக இருக்கும். தென் மாவட்டங்களில், அதாவது வட மாவட்டங்களை ஒப்பிடும் பொழுது தென் மாவட்டங்களில் குறைவு, ஆனால் இன்னைக்கும் நாளைக்கும் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, நாளை வட மாவட்டங்கள், நாளை மறுதினம் வட மாவட்டங்கள் அதிகம் தென் மாவட்டங்கள் குறைவு. அதாவது தென் மாவட்டங்களில் கனமழைனா மத்திய மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் மிக கனமழை, புரியுதுங்களா? அதுதான் சொல்கிறேன். தென் மாவட்டங்கள் சற்று கனமழைனா மத்திய மாவட்டங்கள் கனமழை, வட மாவட்டங்கள் கன மிக கனமழை. இப்படியாக இருக்கும் 1ஆம் தேதி. 2ஆம் தேதி அதே போல் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் மழை, வட மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் அதாவது அப்படியே மெல்ல 2ஆம் தேதி கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு மற்றும் நீலகிரி எல்லாம் மழை பொழிவு தொடங்கினோம் 2ஆம் தேதி. 3ஆம் தேதி அரபிக்கடலுக்கு போயிடும். போனாலும் அரபிக்கடலில் இருந்து கொண்டே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் நல்ல மழை பொழிவை கொடுத்து கொண்டிருக்கும். அதே நேரத்தில் 3ஆம் தேதி புதிய நிகழ்வு வந்துடும். ஆக தமிழகம் முழுவதும் 31ஆம் தேதி தொடங்கக்கூடிய மழை 3ஆம் தேதி வரை முதல் நிகழ்வாலும், இப்போ இருக்கிற நிகழ்வு அது அரபிக்கடல் போயிடும், அடுத்த நிகழ்வு நாளைக்கு வரப்போகிற நிகழ்வு 3ஆம் தேதி வரைக்கும் அந்த நிகழ்வால் 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் பரவலான மழையும், 31ஆம் தேதி டெல்டா மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் படிப்படியாக அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கு வலுத்து 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி கனமழையாக நீடிக்கும் பல மாவட்டங்களில். இந்த நிகழ்வு கடந்து 3ஆம் தேதி அரபிக்கடலுக்கு போன பிறகு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும் தென் மாவட்டங்கள்லையும் மழை கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில் அடுத்த நிகழ்வு தொடர்ச்சியாக இது போய் அரபிக்கடலை இறங்க அடுத்தது தமிழக கரையோரம் வந்து செட் ஆயிரும். எப்போ? 3ஆம் தேதியே. 3ஆம் தேதி அரபிக்கடலில் இறங்க அடுத்த நிகழ்வு 3ஆம் தேதி தமிழக கரையோரம் வந்துடும். அதனால 6ஆம் தேதி வரைக்கும் மழை பொழிவு அடுத்தது. ஆக அடுத்து அது உள் மாவட்டங்கள் வழியாக போகாது. அந்த நிகழ்வு என்ன ஆகும்னா ஏற்கனவே போன வழித்தடம் இல்லாமல் சற்று தெற்கு புறமாக வட இலங்கை, பாக் ஜலசந்தி, மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் வழியாக வந்து அரபிக்கடலுக்கு போகாமலே குமரிக்கடலில் 9ஆம் தேதி வரை நீடிக்கும். பாருங்க, வலுவாக வந்து 3ஆம் தேதி டெல்டா மாவட்டங்கள் வட இலங்கையை ஒட்டி வந்து 4-5 தேதிகளில் மன்னார் வளைகுடாவுக்கு வந்து 6-7 தேதிகளில் குமரிக்கடல் பகுதிக்கு போய் 8-9 தேதிகளில் அது அரபிக்கடலுக்கும் குமரிக்கடலுக்கும் இடைப்பட்ட பகுதியில் நீடிக்கும். இதனால் மழைப்பொழிவு இரண்டாவதாக வரக்கூடிய 3ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய நிகழ்வாலா 6ஆம் தேதி 7ஆம் தேதி வரை கனமழை கொடுக்கும்.
ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதியில் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தெற்கு மத்திய தென் மத்திய அதாவது தென் மாவட்டங்களில் டெல்டா மாவட்டங்களில் திருச்சிக்கு தெற்கே இருக்கக்கூடிய மாவட்டங்களில் ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பொழிவு கனமழையாக கொடுத்து கொண்டிருக்கும். ஆக மழைப்பொழிவு என்பது டெல்டா மாவட்டங்களில் ஆறாம் தேதி வரை தீவிரமாக இருக்கும். ஏழு எட்டு ஒன்பதில் தீவிரம் குறைந்து மழைப்பொழிவு இருந்து கொண்டிருக்கும். அதுக்கு உதாரணம் உங்களுக்கு சொல்லணும்னா இன்றைக்கு நேற்றைக்கு இருந்து பார்த்தீங்களா இதே மாதிரி ஏழாம் தேதி எட்டாம் தேதி இருக்கும், ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி இருக்கும். ஆக முப்பத்தி ஓராம் தேதியிலிருந்து ஆறாம் தேதி வரைக்கும் வலுவான மழை பரவலான மழை அனைத்து மாவட்டங்களுக்கும், ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி நேற்று போல் இன்று போல் இருக்கும் தென் மாவட்டங்கள்லையும் மத்திய மாவட்டங்கள்லையும் டெல்டா மாவட்டங்கள்லையும். ஆக அறுவடைக்கு தனியாக ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கிறேன் எப்போ அறுவடை செய்யலான்னு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வு அங்கே குமரிக்கடலுக்கும் அரபிக்கடலுக்கும் இடையில் நீடித்து கொண்டிருக்கும் நிலையில் தமிழகத்தில் ஆங்காங்கே மழை கொடுத்து கொண்டிருக்கிற ஆறாம் தேதி வரை பரவலாக கொடுத்து ஏழு எட்டு ஒன்பதில் ஆங்காங்கே மழை கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில் ஆறாம் தேதியே அதாவது இது குமரிக்கடல் அடைவதற்கு முன்பே அந்தமான் தெற்கு பகுதியில் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் சுமத்ரா தீவை ஒட்டி தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலைக்கு முந்தைய காற்று சுழற்சி மேலடுக்கு சுழற்சி பிறகு கீழடுக்கு சுழற்சி பிறகு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக ஒன்பதாம் தேதி உருவாகும். ஆக இந்த நிகழ்வானது பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதியில் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்று தீவிரமடைந்து அது தமிழக கரையை மிக நெருங்கி வந்து வடகடலோர மாவட்டங்களுக்கு வரக்கூடிய அதாவது இந்த நிகழ்வால் ஆறாம் தேதி வரை மழை கொடுத்து தென் மாவட்டங்களில் ஒன்பதாம் தேதி வரை மழை கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில் அடுத்த நிகழ்வு எட்டாம் தேதிக்கு மேலே எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி தீவிரமடைந்து பத்து பதினொன்று பன்னெண்டில் தமிழகம் நெருங்கி வந்து வடகடலோர மாவட்டங்களில் கனமழையை கொடுக்க தொடங்கும். இறுதியாக சென்னைக்கு சற்று வடக்குப்புறமாக திருவள்ளூர் மாவட்டம் அல்லது ஆந்திர மாநிலத்தின் நெல்லூர் இடைப்பட்ட பகுதியில் சென்னைக்கும் நெல்லூருக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அல்லது ஒரு புயலாக புயல்னா சற்று அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துக்கு சற்று அடுத்த ஸ்டேஜ் அதாவது சாதாரண ஒரு சிறு புயலாக நெல்லூர் அருகே தமிழக ஆந்திர எல்லையோர பகுதிகளில் அது கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னைக்கு வடக்கால நெல்லூருக்கு தெற்கு புறமாக அது கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் நவம்பர் பத்து தேதியிலிருந்து மழைப்பொழிவு அதிகரிக்கும் மீண்டும் வடகடலோரம் பதினொன்று வலுக்கும் பனிரெண்டு கன மிக கனமழையை கொடுக்கும் அதிக கனமழையெல்லாம் கொடுக்கும். பன்னிரெண்டாம் தேதி அது கரை கடந்து ஆந்திர பகுதிக்கெல்லாம் அதிக மழைப்பொழிவை கொடுத்து திருப்பதி வழியாக திருப்பதி ரேணுகுண்டா இந்த பகுதிகள் வழியாக அது அப்படியே கர்நாடக மாநிலம் சென்று பிறகு கார்வார் மற்றும் மங்களூர் இடைப்பட்ட பகுதியில் அது அரபிக்கடலில் இறங்கிடும். இதுதான் வரக்கூடிய பதினைந்தாம் தேதி வரைக்கும் நவம்பர் பதினைந்து வரைக்குள்ள வானிலை. ஆக மழைப்பொழிவு எப்போ இருக்குன்னு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் இப்போது. ஆக இன்றைக்கும் நாளைக்கு இன்றைக்கு நாளைக்கு இல்லை சாரி இன்றைக்கு தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கூடுதல் பரப்பில் மழை ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி நாளை அதிகாலையிலிருந்து டெல்டா மாவட்டங்கள் வடகடலோரம் தொடங்கும் மழை படிப்படியாக அதிகரித்து அனைத்து மாவட்டங்களிலும் ஒன்றாம் தேதி தொடங்கி ரெண்டாம் தேதி மூன்றாம் தேதி பரவலாக கனமழையாக கொடுத்துவிட்டு அடுத்த நிகழ்வை கொண்டு வந்து ஆறாம் தேதி வரை கொடுத்துவிட்டு ஏழாம் தேதி எட்டாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு இன்று நேற்று போல் இருப்பது போல ஏழாம் தேதி எட்டாம் தேதி மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கும் நிலையில் அடுத்த நிகழ்வு பத்தாம் தேதி நெருங்கி வந்து பதினோராம் தேதி கனமழையை கொடுத்து பன்னிரெண்டாம் தேதி கரையை கடந்து பதிமூன்றாம் தேதி பதினான்காம் தேதி அரபிக்கடலை நோக்கி நகர்ந்துவிடும். இதுதான் இப்பொழுது வானிலை அறிக்கை. அடுத்து வருகிறது அறுவடை விவசாயிகளுக்கும் வானிலை சுருக்கமும். நன்றி.